இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, 6 சேனலுக்கு உண்டான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா வந்து அல்ட்ரா டிஜிட்டல் ஆடியோஸ் 6 சேனல் உண்டான ஸ்பீக்கர் ப்ரொடக்டர் கிட்ட தான் இது. இதை தான் நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இதில் வந்து எதுக்கு டவுன்லோட் எதுக்கு ஒரு ரெகுலேட்டர் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 6 சேனலுக்கு உண்டான ரிலே, அதாவது 3 ரிலேக்கும் 12 வோல்ட் கொடுக்கறதுக்கு. இது 12 வோல்ட் கொடுக்கறதுக்கு இந்த ஏசி சென்சில் வேலை செய்கிறது. பார்த்திங்கன்னா இங்கே 12 0 12 ஃபஸ்ட்டு 3 பின் வந்து, ஃபஸ்ட்டு பின் வந்து பார்த்திங்கன்னா +12 வோல்ட்டு, செகண்ட் பின் பார்த்திங்கன்னா 0, தேர்ட் பின் பார்த்தீங்கன்னா வந்து -12 வோல்ட்டு, ஃபோர்த்து பின்னு பிடி, ஃபிஃப்த்து பின்னு மியூட்டு. இந்த மியூட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம MP3 போர்டில் மியூட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கொண்டு வந்து நீங்கள் இதிலே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து வால்யூம் ரொம்ப கம்மியாக போகும்போது இந்த ரிலே வந்து கட் ஆகி சவுண்டு வராது, எந்த ஒரு சவுண்டு எந்த ஒரு நாய்ஸும் வராது. அது அதுக்காக கொடுத்துருக்கு. பிசிபி நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா வந்து மேக்ஸிமம் இது வந்து யூஸ் பண்ணிருக்க டிரான்சிஸ்டர் மட்டும்தான் இது வந்து சைனா குவாலிட்டியில் இருக்குது, மற்றபடி எல்லாமே ஒரிஜினல் தாங்க. இதை பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருக்குது இன்புட்டு, கீழே கொடுத்துருக்குது அவுட்புட்டு. நீங்களே அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா சொல்லிட்டேன், ரெகுலேட்டரு நீங்கள் வந்து எதுக்குன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஹீட் சிங்க் போட்டு வச்சுக்கோங்க, ஹீட் சிங்க் போட்டு ஹீட் சிங்க் பேஸ்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்சம் ஹீட்டு வந்து ரெடியூஸ் ஆகும், நல்லாவே இருக்கும். மேக்ஸிமம் இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த டப்புன்னு ஆன் ஆஃப் பண்ணும்போது டப்புன்னு சவுண்டு வரும் இல்லைங்களா, அது கட் பண்ணுறதுக்காகவே இந்த போர்டு யூஸ் பண்ணுறோம். அது ஆஃப் பண்ணும்போது அந்த டப்புன்னு சொல்லுவோம். மார்க்கெட்டில் வந்து ரிலே வச்சு கிடைக்கும், பட் அது எப்படி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, ஆன் பண்ணும்போது டைமிங் சென்ஸ் மூலமாக வச்சு சென்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து 5 செகண்ட் கழித்து ஆன் ஆகிற மாதிரி, டிலே பண்ணி ஆன் ஆகிற மாதிரி கிடைக்கும். அதே ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த சர்க்யூட் மொத்தமாக க்ளோஸ் ஆகி உங்களுக்கு வந்து டப்புன்னு வந்து சவுண்டு இருக்கும். இந்த இதில் அப்படி கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி ஒன்று கொடுத்துருப்பாங்க ரெகுலேட்டர் கீழே, இது வந்து நீங்கள் பவர் கொடுத்தது பவர் ஆன் ஆகுது, பவர் ஆனில் தான் இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக இது. அப்புறம் இதோடய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயர் கொடுத்துருவாங்க, ஒயரு பி நல்லாவே இருக்குதுங்க, இது குவாலிட்டியாகவும் இருக்கும் நல்லாவே இருக்குது. மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுங்க. ட்ரான்சிஸ்டர்லாம் தேய்ச்சி போட்டிருப்பாங்க, ஏன்னா ட்ரான்சிஸ்டர் மட்டும் ட்ரான்சிஸ்டர் தவிர மிச்சம் எல்லாமே நல்லா பொருளாக இருக்குங்க. ஆனால் குவாலிட்டி நல்லாவே இருக்குங்க, ஹை குவாலிட்டியாக இருக்குது, நல்ல ஒரு பிசிபி போட்டிருக்கு, நல்லாவே இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டில் வந்து கிடைக்குது, குறைஞ்சது தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. நீங்கள் முழுக்க முழுக்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா நம்ம இன்னும் வீடியோ போடலாம். நம்ம சேனலில் நீங்கள் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அதுக்கு பில்லு வரும் அதையும் கிளிக் பண்ணிங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும், பார்க்கறதுக்கு முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.